ஹலோ டிக்லனர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் நிறையா போஸ்ட் இல்லை ஸ்டோரிஸ்லாம் போடுங்க, எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக போடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்க இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்க எடிட் அப்படின்னு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும் பிங்க் கலரில், அதான் நம்ம சூஸ் பண்ணி பண்ண வேண்டியது. ஃபோட்டோ கேலரின்னு ரெண்டு கேட்கும், நம்ம கேலரி சூஸ் பண்ணிட்டா பர்மிஷன் கேட்கும், ஹலோ கொடுத்துக்கலாம். கொடுத்துன்னு பார்த்திங்கனா ஏதோ ஒரு ஃபோட்டோ உங்கள் கேலரிந்தே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராப் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் ஃபில்டர்னு இருக்கும். கிராப் வேணும்னா உங்கள் ஃபோட்டோ கிராப் பண்ணிக்கலாம், ஃபில்டர் வேணும்னா இல்லை எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்குது, மற்ற ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் மாதிரி கம்மியாக இல்லாமல் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் ஒரு ஃபில்டரை கூட வச்சு பார்த்துக்கு எந்த உங்கள் ஃபோட்டோக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, நார்மல் வச்சுருந்தே நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ எந்த ஃபில்டர் வேணாச்சுனா, அடுத்து ஸ்பைரல்னு இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்பைரல்ஸ் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த நியோன் ஸ்பைரல் அப்படின்வாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வைக்கும்போது உங்கள் அப்படியே உங்கள் ஃபோட்டோ சுற்றி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏஐ இருக்கனால, இன்டர்நெட் ஆனில் இருக்கனால கரெக்டாக அந்த ஸ்பைரல் எடுத்துக்கும். அதாவது எப்படின்னா உங்கள் கரெக்டாக உங்கள் கை இதோட முடியும்னா அதோட எடுத்துக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கரெக்டாக ஆகிடும். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் உங்கள் பாடியில் எங்கே வேணுனாலும் வச்சுக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபோட்டோக்கு வேணால் வச்சுக்கலாம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் அது கட் பண்ணியிருக்கிறனால கரெக்டாக இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா கரெக்டாக உங்கள் கையோட முடிஞ்சிடும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். ஸோ அதனால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி விங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா விங்ஸ்லாம் வச்சு நீங்கள் நல்லா சூப்பர் சூப்பராக போஸ்ட்டு இல்லை ஸ்டோரிலாம் போடலாம், பார்க்கவே மாசாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய கேட்டகரி இருக்குது, மேலே உங்களுக்கு பார்த்தா தெரியும். சின்ன சின்ன நான் இந்த ஆப்பை டவுன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பண்ணிக்கிறீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா டெவில் மாதிரிலாம் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இருக்கும். ஜெரும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபில்டர் பிடிச்சிருக்கு இல்லை இல்லை எந்த ஒரு ஸ்பைரல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் எந்த இடத்துல நவுத்தி வைக்கலாம், ஜூம் பண்ணி வைக்கலாமா, சின்னதாக வைக்கலாமா, பெருசாக வைக்கணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரி இருக்குது, நீங்கள் எந்த கேட்டகரி தெரினாலும் எல்லாமே இல்லை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒரு கேட்டகரியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெம்பர்ஷிப், அதாவது ப்ரீமியம் போட்டால் தான் வர மாதிரி இருக்கும், பட் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இல்லை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெம்பர்ஷிப்லேயே எல்லாமே நிறையா சூப்பர் சூப்பர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிறனால நம்ம பேக்ரவுண்ட் கூட இதை வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் இதிலே பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீசெட்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்கள் இதெல்லாம் மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாக வச்சுட்டு செம்மையாக இருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிஸ் இது மாதிரி எக்கச்சக்கமாக ஒரு ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த கேட்டகரியில் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ன்ற கேட்டகரி வச்சுக்கலாம், எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வர மாதிரி இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் நிறைய இது இருக்கும், இதெல்லாம் நீங்கள் உட்காந்து ஒரு ஒரு இதாக செக் பண்ணி பார்க்க ரொம்பவே நாளாகவும் நினைக்கலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட நீங்கள் போகலாம், ஸ்டோரியில் நியூ போஸ்ட் ஏதோ போகிறீங்கன்னா உங்கள் போஸ்ட்டை மென்ஷன் பண்ணிட்டு அதில் இது மாதிரி போட்டிங்கன்னா செம மாசாக இருக்கும் போல் நான் நெக்ஸ்ட் டைம் இதான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொய்பே, இது பார்த்தீங்கன்னா நம்ம 10K ஃபாலோயர்ஸ் இருந்தால் தான் அந்த ஸ்கொய்பே வரும், இருந்தாலும் நம்ம சும்மா கூட வச்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இது அப்படியே லெஃப்ட் இல்லை ரைட் சைடு வச்சுட்டுனா நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போகிறதுக்கு ஸ்கொய்பே பார்த்துக்கும். இல்லையே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக்ரவுண்டுக்குன்னு போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணால் உங்கள் பேக்ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீங்கள் ஜூம் அவுட் ஜூம் இன்லாம் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஓரளவு அக்யூரேட்டாக எடுத்துருது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு சுற்றி எவ்வளோ பேக்ரவுண்டில் மாறாம அது தானே இருந்துச்சு, பட் நான் போர்ட்ரேட்டில் எடுத்தனால கொஞ்சம் ஓரளவு பிளட்டில் இருந்தனால இதை டக்குன்னு எடுத்துருச்சா இல்லை என்னன்னு தெரியல. நார்மலான ஃபோட்டோ எடுத்தாலும் இது அப்பயும் பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்குது. இப்போ எச்டி ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம கையில் எடுக்கிறவங்க மேனுவலாக எடுக்கிறவங்க இந்த ஆட்டோ இது கண்டிப்பாக வராது தான் சொல்ல முடியும், பட் பரவாயில்ல ஒரு டக்கு டக்குன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு ஸ்டோரி போடணும் இல்லை. ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா மோஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இது கிளிக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ஃபோட்டோ மல்டிபிள் டைமாக பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதாவது க்ளோன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இந்த போஸ்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வைக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளர் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, இது எப்படின்னா உங்கள் பிளாக் பேக்ரவுண்டாக ஆர்டிஃபிஷியலாக அது பார்த்திங்கன்னா ப்ளர் பண்ணும். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா இதில் ஆட் அடிக்கடி வருது, நான் அடிக்கடி டென்ஷன் ஆகுது, அதுதான் இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் எது பண்ணாலும் சரி உடனே பார்த்தீங்கன்னா பேக்கே இல்லை ஓகே கொடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஆட் வந்துட்டே இருக்கேன் டென்ஷன் படுது. இது கூட வைக்கலாம், இது பார்த்தீங்கன்னா உங்கள் அப்படியே உங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியோட கீழே இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் உழுவுற மாதிரி இருக்கும். இது கூட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் வச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்லாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது, அதை இது மாதிரிலாம் பேக்ரவுண்ட் வச்சு ஹோலி பண்டிகை அப்படின்னு சொல்ல போடலாம், ஆனால் காமெடியாக இருக்குது எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு அடிக்கடி வருது எனக்கு அதுதான் சரியான டென்ஷன் ஆகும். ஸ்டிக்கர்ஸ்னு கொடுத்துருவாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஸ்டிக்கர்ஸ், அதாவது நாய் மூஞ்சி பண்ணி மூஞ்சி இது மாதிரி எக்கத்தின் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேணும்னா கூட ட்ரை பண்ணலாம், இதில் ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கவே அந்த ஃபோட்டோவை சூப்பராக இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வேணுன்றவங்க ட்ரை பண்ணலாம். டெக்ஸ்ட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூனிக் தலன் போகலாம், என்னென்ன ஃபான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ யூனிக் தலன் போட்டு டிக் கொடுத்துருக்கீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த கிங் சிம்பிளாட்டிருக்கும். மற்றபடி நார்மல்
நார்மல் ஃபண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு ஒரு கலராக மாறுறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாண்ட் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபான்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அது பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரீசெட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபான்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு நிறைய ஃபான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாகவே சில தான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது ஒரு இடத்துக்கும் பேக் கொடுக்குறதுலாம் ஆட் வருது, எனக்கு டென்ஷன் படுத்துது. ஓகேவா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சார்ட்லாம் நான் பார்த்துருந்தா ஒரு எஃபர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எஃபர்ட்ஸ்ன்ற இதுக்குள்ளே போனால் அதே மாதிரிலேயும் எஃபர்ட்ஸ்லாம் இருக்குது. பட் ஒரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆட் மாதிரி லோட் ஆகிட்டு தான் வருது. பார்த்தீங்கன்னா அப்ளைங் சொல்லிட்டு 100% வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வருது. ஸோ இதெல்லாம் கூட எனக்கு டென்ஷன் படுது. இந்த ஆப்பில் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரே விஷயம்னா ஆட் தான். பிகாஸ் இது நான் ரெட்மி மொபைல் வச்சுருக்கனால எனக்கு இவ்வளோ ஆட் வருதா இல்லை மற்ற மொபைலுக்கு இவ்வளோ தான் வருதான்னு தெரியல. பட் நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செஞ்சு பண்ணுங்கள் உங்கள் என்ன மொபைல் உங்களுக்கும் இது மாதிரி ஒரு தடவை ஓகே அழுத்திட்டு நெக்ஸ்ட்டு அழுத்திட்டு வெளியே வரும்போதெல்லாம் அப்ளை பண்ணும்போதெல்லாம் ஆட் வருதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லாட்டி பரவாயில்ல. இந்த வீடியோ பார்க்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ போயிட்டா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆட் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எக்கச்சக்கமாக வருது, எனக்கு டென்ஷன் படுது. இதில் பார்த்தா ஸ்கெச்சஸ் கூட கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இருக்கிறத அப்படியே ட்ரா பண்ணி கட்டுற மாதிரி இது அவ்வளோவா ஓகேவாலாம் இருக்காது, சுமாராக இருக்கும் அப்படின்லாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டிபி வைக்கிறதுக்கு அது மாதிரி இருக்குது வேணால் இது யூஸ் பண்ணலாம். இது ஏன் அவ்வளோ டீட்டெயில்ஸாக இருக்குது, சும்மா பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறமேட்டா திக்னஸ் அதிகப்படுத்தாது, இது மாதிரிலாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆடு தாங்க எனக்கு சரியான டென்ஷன் படுத்துது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ப்ரீசெட்டாக நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சர்க்கிளில் இந்த சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிக்கும் எது உங்கள் பேக்ரவுண்ட் எது நீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இது அந்த ஏ பார்த்தீங்கன்னா இல்லை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்தாலும் கரெக்டாக அக்யூரேட்டாக அதே பார்த்தீங்கன்னா இதுதான் பேக்ரவுண்டு, இவனுக்கு பின்னாடி இது, இவன் தலையை மட்டும் நான் மேலே வைக்கணும்னு சொல்லிட்டு அதே கரெக்டாக பிடிச்சிக்கிறனால எனக்கு இந்த ஆப் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஈஸியாக நம்ம எடிட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கலாம் கஷ்டப்பட்டு மேனுவலாக பண்ணுறதுக்கு சலுப்பாக இருக்கவங்களுக்குலாம் இந்த ஆப் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பேக்ரவுண்ட் கூட வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் சேவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆடு ஸோ எனக்கு டென்ஷன் படுத்துதுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்கள் மொபைலுக்கு என்னென்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா கிளிச் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கிளிச் ஆரமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் லென்ஸ்க்கான லைட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது சன்லைட் பட்டா எப்படி இருக்கும், மூன் லைட்டு பட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லென்ஸ்க்கான ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எஃபர்ட்ஸ்லாம் வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, சேச்சுரேஷன், அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ், இது மாதிரி இதெல்லாம் பேசிக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை மிரர் எஃபெக்டும் இருக்குது, கொலாஜும் இருக்குது. அதாவது மிரர் எஃபெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2D 3D கொடுத்து 3D கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளவர்லேருந்து நீங்கள் வர மாதிரி இது மாதிரிலாம் காமெடியான இதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் இது வேணால் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், சேவ் பண்ணினா உங்கள் கேலரிக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா வெளியே டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா கொலாஜி, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொலாஜ் தான் பண்ண முடியுங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொலாஜின் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரல்ன்றது இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்கும். இதெல்லாம் கிளிக் பண்ணும்போது உங்களோட டிஃபால்ட்டாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எடிட்னு போனால் ஃபுல் அண்ட் ஃபில்லி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நினச்சி நான் கஷ்டப்பட்டு போட்டேன். இது மாதிரி நம்ம சேனல் எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.